குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு டே டூ ஸோ நீங்கள் எல்லாேருமே டே ஒன்னை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சீட் பண்ணாதீங்க தயவு செய்து சீட் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு தடவை சீட் பண்ணிட்டீங்கனாலும் திரும்ப நீங்கள் டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அதில் எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணி முடிச்சாச்சு ப்ரஷ் பண்ணி முடிச்சது நான் செய்கிற ஃபஸ்ட்டு விஷயம் ஆயில் புல்லிங் ரெண்டாவது விஷயம் க்ளாட் நான் தேங்காய் அண்ணியை ரெண்டு டேபிள் ஸ்பூன் குடிச்சிட்டேன் மூணாவது விஷயம் என்னென்னா ஒரு பெரிய கிளாஸில் சுடு தண்ணியில் லெமன் ஜூஸும் இந்து உப்பும் போட்டு குடித்தாச்சு ஸோ இது எல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு சூப்பரான மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுற ஒரு காஃபி பற்றி தான் சொல்ல போகிறாங்க இந்த காஃபி நீங்கள் குடிச்சிங்கன்னா நார்மலாக குறையிற வெயிட்டை விட மினிமம் ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் இல்லைன்னா டூ ஃபிஃப்டி கிராம் வந்து அதிகமாகவே நமக்கு வெயிட் நமக்கு குறைஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் டே நம்ம வெயிட் செக் பண்ணும்போது அதுக்காக சொல்கிறேன் இது நான் குடிக்காமல் இருக்கவே மாட்டேன் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு விஷயம் செய்யாமல் இருக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று மார்னிங் இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபி குடிக்காமல் இருக்க மாட்டேன் நைட்டு தூங்கும்போது அந்த வெயிட் லாஸ் பெட் டைம் ட்ரிங்க் நான் குடிக்காமல் இருக்க மாட்டேன் எது செய்கிறேனோ இல்லை இந்த ரெண்டு விஷயத்தை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் ஏன்னா என்னோடய வெயிட் லாஸ்க்கு இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் இந்து உப்பு போட்டு வெது வெதுப்பான தண்ணியில் நீங்கள் காலையில் ஒரு கிளாஸ் குடிச்சிட்றீங்கள அது குடித்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து கூட இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபி குடிக்கலாம் சரி இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபி எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபி பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் வேறு என்ன மாதிரியான காஃபி பவுட்ரு இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ப்ரூ வந்து நெஸ்கெஃபே சன்ரைஸை விட ப்ரூவோட டேஸ்ட் என்னவோ எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக நான் ப்ரூ வந்து ஒரு டீஸ்பூன் போல் நான் இதில் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட்டின தேங்காய் எண்ணெய் நெக்ஸ்ட் நல்ல சூடாக இருக்கிற தண்ணி நல்லா ஹாட்டாக இருக்கணும் சூப்பர் ஹாட்டாக இருக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம பாடியில் மெட்டபாலிசமை செம்மையாக பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிங்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலையை தான் இந்த மெட்டபாலிசம் பண்ணும் இது வந்து ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா தேர்ட்டி ப்ளஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ஸ்லோவாகும் அப்படியே ஏஜ் பை ஏஜ் அப்படியே கம்மியாகிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம குடிக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற மெட்டபாலிசம் இது இன்ஸ்டண்ட்டாக ஹையாகும் த்ரூ அவுட் டே நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி நான் இதை தான் குடிப்பேன் அவ்வளோதான் இது ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது நான் ரெடி பண்ணிட்டேன் ஸ்டார்ட்டிங்கில் எனக்கு இதோடய ஃப்ளேவரே பிடிக்கல ஏன்னா நான் டீ காஃபி குடிக்கவே மாட்டேன் சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு காஃபி ஐயோன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஆனால் மொதல் ஒரு ரெண்டு நாள் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்தது ரொம்ப ஹார்டாக இருந்தது இதை குடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் எனக்கு இதோட டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சி போச்சு ஏன்னா நான் இதில் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பொருள் சேர்த்தேன் ஃப்ளேவருக்காக வேறு ஒன்றுமே இல்லை உப்பு கேட்குறவங்களுக்கு சிரிப்பாக இருக்கோங்க என்ன ஒரு விஷயோன்னா ஜென்ரலாகவே ஹியூமன்ஸுக்கு ஏதாவது ஒரு ட்ரிங்க்கு குடிக்கணுன்னா ஒன்று அந்த ட்ரிங்க்கு இனிப்பாக இருக்கணும் இல்லைன்னா அந்த ட்ரிங்க்கு புளிப்பாக இருக்கணும் அதையும் தண்ணி நம்ம குடிக்கிறதுனா தண்ணி குடிக்கலாம் ஸோ இந்த ட்ரிங்க்கில் அப்படி எதுவுமே இல்லாமல் சுகரும் இல்லாமல் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் இருந்தால் நமக்கு குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்பேன் அப்போ என்ன ஆகும்னா எனக்கு அந்த இனிப்பு ஃப்ளேவர் இல்லைனாலும் உப்பான அந்த ஃப்ளேவர் இருக்கும்போது எனக்கு ஈஸியாக என்னால் இதை வந்து ஃபுல்லாக குடிக்க முடியும் அதுக்காக தான் நான் நான் இந்த மெத்தடை ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு கிளிக்காயிருக்கு உங்களுக்கு இதை அப்படியே குடிக்க முடிஞ்சாலும் நீங்கள் குடிங்க இல்லை நான் சொன்ன மாதிரி உப்பு போட்டு குடிக்க முடிஞ்சாலும் குடிங்க ஆனால் நோ சுகர் நோ ஹனி சரிங்களா சுகர் கண்டிப்பாக அதில் சேர்க்கக்கூடாது சேர்த்துட்டிங்கன்னா பேலியை விட்டு நம்ம பாடி நார்மல் மூடுக்கு வந்துடும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு ஃப்ளேவருக்காக அவ்வளோதான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது நான் குடிச்சோன்னா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் இதுவும் நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மஷ்ரூம் பனியாரம் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் நான் இந்த சைஸில் அதாவது பெரிய சைஸில் ரெண்டு மஷ்ரூம் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு சின்ன ஆனியன் எடுத்திருக்கேன் ஏன்னா வெங்காய விலை எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை மூணு முட்டை இங்கே பாருங்கள் நான் ரெண்டு மஷ்ரூமை இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லியும் கருவேப்பிலையுமே அதே போல் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் பணியாரத்தில் நமக்கு கடிக்கிறது தெரியாது நமக்கு நல்லா ஈஸியாக இறங்கும் அதுக்காக சரி வாங்க இதை எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம் இப்போது ஸ்டவ்வில் நான் ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் இதுக்கு இதில் எப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடாயிடுச்சு இப்போ சும்மா ஒரு பிஞ்சு போல் சீரகம் சேர்க்குறேன் ஆனியனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆனியன் குயிக்காக ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் அப்படியே தண்ணி விடுது இந்த டைமில் நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ரெட் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் பேப்பர் உப்பு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா போட்டதும் கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட போல் இருக்குது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாவது ஆயில் இருந்தால் தான் இந்த மசாலோட பச்சை வாசனை போகும் அது நல்லாவும் இருக்கும் ஃப்ளேவர் இப்போ நம்ம பொடியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு எனக்கு மொத்தமே ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு இது பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் நாம் இதை முட்டையில் போட்டு எப்படி பணியாரமாக செய்யலான்னுக்க பார்க்கலாம் இப்போது நம்ம ஒரு பவுலில் இந்த மூணு முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம் மூணு முட்டையை உடச்சி எடுத்துருக்கேன் இப்போது இதில் மஷ்ரூம் மசாலாவை சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான உப்பு அவ்வளோதான் நான் இதை லைட்டாக பீட் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம அடுப்பில் குழி பனியார கடாயை வச்சிடலாம் கடாய் சூடாகிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் அவ்வளோதான் இதை மூடி வச்சுருங்க ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க இது வேகட்டும் ஒரு சைடு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க ஒருவேளை உங்கள் வீட்டில் குழிப்பணியார கடை இல்லைனா இட்ஸ் ஓகே நம்ம வீட்டில் தோசைக்கல் இருக்கோல்ல அதில் கூட நீங்கள் அப்போ மாதிரி இதை ஊற்றி எடுத்துக்கலாம் மொத்தமே எனக்கு பத்து நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு இது செய்யறதுக்கு இந்த மாதிரி இனோவேட்டிவாக உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கட்டும்னு சொல்லி இதில் குழி பணியாரம் பண்ணேன் நீங்கள் நார்மலாக முட்டி ஆம்லேட்டாகவும் போட்டுக்கலாம் உங்கள் இஷ்டம் எப்படியோ நீங்கள் போய் சாப்பிட்லாம் நான் போய் சாப்பிட்றேன் சூடாக இருக்குது சில பேருக்கு மஷ்ரூமோட ஸ்மெல்லே பிடிக்காது அது ஏன்னு தெரியல என்னோடய அக்காவுக்கு என்னோடய ஃப்ரெண்டுக்கெல்லாம் மஷ்ரூமோட இந்த ஸ்மெல்லே பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி முட்டையில் வந்து நம்ம பணியாரமாக செஞ்சு சாப்பிடும்போது அந்த ஒரு ஸ்மெல்லே இல்லை நல்லாயிருக்கு காரம் ஃப்ளேவர்லாம் டேஸ்ட் இல்லை இது வேற மாதிரி இன்றைக்கான சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னா நான் அதில் சில லிஸ்டெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு பற்றி சொல்ல போகிறேன் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்ல போகிறேன் முட்டை வந்து அதாவது நீங்கள் மொத முத இந்த பெளியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முட்டை வந்து மினிமம் மூணுலேருந்து நாலு முட்டை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு வந்து பாயில்டு எக்காக பிடிச்சா அப்படி சாப்பிடுங்க இல்லை மு இல்லைனா முட்டை பொடிமசா பிடிச்சா முட்டை ஆம்லேட்டாக பிடிச்சா இல்லைன்னா முட்டை தொக்கா பிடிச்சா எந்த மாதிரியான ஃபார்மில் உங்களுக்கு எப்படி முட்டையை சாப்பிட பிடிக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்லாம் இதே வந்து மெயிலாக இருக்கீங்க உங்களுக்கு உடம்பு குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அஞ்சுலேருந்து அதை நாலுலேருந்து அஞ்சு முட்டை வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முட்டை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பட்டர் டீ இல்லைனா பட்டர் காஃபி எடுத்துக்கலாம் இந்த பட்டர் டீ பட்டர் காஃபி எப்படி போடணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு அதை வந்து செஞ்சு காமிக்கிறேன் அடுத்து வந்து பாதாம் சாப்பிட்லாம் சரிங்களா புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து மினிமம் ஐம்பது பாதாமாவது எடுக்கணும் உங்களுக்கு சாப்பிட முடியலனாலும் நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற அந்த ஐம்பது பாதாம உங்களுக்கு அந்த வேலைக்கான ஒரு ஃபுல் மீல் மாதிரி அது வந்து கம்ப்ளீட் ஆகணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஆல்ரெடி பேலியோ ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் தினமும் அவங்களுக்கு எவ்வளோ பாதாம் சாப்பிட்ணுன்னு நான் புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக நான் சொல்கிறேங்க ஸோ மார்னிங் முட்டை எடுத்துக்கலாம் பட்டர் டீ இல்லைனா பட்டர் காஃபி எடுத்துக்கலாம் பாதாம் எடுத்துக்கலாம் சரிங்களா இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்லாங்க லஞ்சுக்கு வந்து எல்லா விதமான காயும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருந்தால சில காய் வகைகளை தவிர்த்து பீன்ஸு அவரைக்காய் பயிர் வகைகளை தவிர்த்து கிழங்கு வகைகளை தவிர்த்து எந்த விதமான காயாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பொரியலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் பருப்பு வகைகள் வகைகளை சேர்க்கவே சேர்க்காதீங்க நான் பருப்புன்னு சொன்னது தோரம் பருப்பு சிறு பருப்பு கடலைப்பருப்பு அந்த மாதிரி பருப்பு சரிங்களா அதுக்கப்புறம் நவதானியமாக இருக்கட்டும் சுண்டல் வகைகள் எதுவுமே சேர்க்கக்கூடாது நார்மலாக எப்படி நம்ம எப்படி நம்ம ஒரு காய பொரியலாக சமைச்சு சாப்பிடுவோமோ அந்த மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதுவும் இல்லாமல் நீர் காயாக இருந்தால் இன்னும் நல்லது அதே போல் கீரை உங்களால் தினமும் சாப்பிட முடியும் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு தினமும் கீரைலாம் கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீரை சாப்பிடலாம் அதுவும் கீரையில் வந்து பாலக்கீரை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பசல கீரைன்னு அந்த கீரை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க எவ்வளோ வேணால் தினமும் கூட சாப்பிடணும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் பச்சையான குய்யாக்காய் ரெண்டுலேருந்து மூணு கூட சாப்பிட்றான் வெல்ட்ரிக்காய் சாப்பிட்லாம் கேரட் சாப்பிட்லாம் அவகேடோன்னு சொல்லுவாங்கள பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லி அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்லாம் ஒரே ஒரு ஆப்பிள் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஒரே ஒரு ஆரஞ்சு சரிங்களா இதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்க முடியும் இதை தாண்டி நீங்கள் சாப்பிட்லாம் எதை சாப்பிட்லாம் அப்படின்னா தேங்காய் அரைமுடி தேங்காவை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் யோசிக்காதுங்க அரைமுடி தேங்காவை அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையாது பிகாஸ் வந்து நம்மளுடைய இந்த பேலியோ வந்து முழுக்க முழுக்க கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவு தானே ஸோ தேங்காவில் வந்து நல்ல கொழுப்பு இருக்குது சரிங்களா பேட் ஃபேட் கிடையாது குட் ஃபேட் இருக்குது அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து அரைமுடி தேங்காய் கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இருபது பாதாம் அதாவது நீங்கள் காலையில் பாதாம் சாப்பிட்ல காலையில் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாதாம் எடுத்துக்கலனா நீங்கள் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பாதாம் கூட நீங்கள் ஈவினிங் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் இருந்தால் இல்லை நெய் இருந்தால் கூட சும்மா அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாங்க டின்னருக்கு ரிஸ்ட்ரிக்ஷனே கிடையாது எல்லா விதமான நான்வெஜ்ஜும் சாப்பிட்லாம் ஃபுட் சாப்பிட்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ ஆனால் ஃப்ரை பண்ணக்கூடாது நான் ஃப்ரைங்கிறது டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது ஷாலோ ஃப்ரையாக தான் நீங்கள் பண்ணணும் சரிங்களா அதான் நான் சொல்கிறது மீனாக இருக்கட்டும் இல்லைன்னு சிக்கனாக இருக்கட்டும் இல்லைன்னா ப்ரோனாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் வறுக்க போறீங்க அப்படின்னா சும்மா நெய்யை விட்டோம் இல்லைன்னா தேங்காயை விட்டோம் சும்மா ஷாலோ ஃப்ரை மாதிரி வறுத்துக்கலாமே தர எண்ணெயை நல்லா ஊற்றி பொறிச்சு அந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாது பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே வெயிட்டில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு குறையாது அதனால சொல்கிறேன் மற்றபடி குழம்பா சாப்பிடலாம் துக்கா சாப்பிடலாம் இல்லைன்னா வறுத்து சாப்பிடலாம் சரிங்களா இல்லைன்னா மார்னிங் வந்து முட்டை எடுக்காதவங்க நைட்டுக்கு நாலு முட்டையை வேளை உணவாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது முட்டையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்டில் எடுத்துட்டிங்கன்னா லன்ச் டின்னருக்கு எடுக்கக்கூடாது இல்லை இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து வேறு சாப்பிட்டுட்டேன் அதாவது வந்து பட்டர் டீ பட்டர் காஃபி இல்லைன்னா பாதாம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா லன்ச்சுக்கு கூட எடுத்துக்கலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் லன்ச்சுக்குமே நான் சாப்பிட்லனா டின்னருக்கு கூட எடுத்துக்கலாம் மூணு வேலையில் ஏதாவது ஒரு வேலை மட்டும்தான் நீங்கள் முட்டை எடுக்க முடியும் அதே போல் மூணு வேலையில் ஏதாவது ஒரு வேலை மட்டும்தான் நீங்கள் பாதாம் எடுக்க முடியும் பட்டர் டீயோ பட்டர் காஃபியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும் லஞ்சுக்கோ டின் டின்னருக்கும் நீங்கள் ஒருவேளை உணவாக அதை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுங்க லன்ச்சுக்கு கண்டிப்பாக நீங்கள் தான் சாப்பிட்ணும் டின்னருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் கொழுப்போடு இருக்கிற நான்வெஜ் அதான் சிக்கன் வந்து வித் ஸ்கின்னோடு இருக்கணும் இல்லைனா மட்டன் வாங்குறீங்கன்னா மட்டன் கூட கொஞ்சம் ஃபேட்டும் சேர்த்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி சாப்பிட்லாம் அதே போல் வந்து டின்னருக்கு மட்டனோட கொழுப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை கூட நீங்கள் ஒரு காலி கிலோ வாங்கி ஒருவேளை உணவாக கூட நீங்கள் சமைச்சி சாப்பிட்லாம் அது குழம்புல போட்டோ சாப்பிட்லாம் இல்லைன்னா தொக்கா நீங்கள் பண்ணி கூட சாப்பிட்லாங்க அதுக்கப்புறம் தயிர் எடுத்து எடுத்துக்கலாம் பன்னீர் எடுத்துக்கலாம் ஒருவேளை பேலியோவில் வந்து வெஜிடேரியனாக இருக்கிறவங்க வந்து நைட்டுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது அவங்களுக்கு இருக்கிற மூணே ஆப்ஷன் வந்து பன்னீர் சாப்பிட்லாம் இரநூறு கிராம் வரைக்கும் வந்து பன்னீர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொக்கா குழம்பா இல்லை எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி பன்னீர் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஐம்பதுலேருந்து நூறு பாதாம் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா மஷ்ரூம் சாப்பிட்லாம் பிகாஸ் வெஜிடேரியனுக்கு நிறைய ஆப்ஷன் இல்லைங்க இந்த மூணில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சாப்பிட முடியும் வேறு வழி கிடையாது பட் நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மில் எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்லாங்க உங்களுக்கு வயிறு ரொம்பணுங்கிறது தான் முக்கியம் இதில் முக்கியமான விஷயமே நமக்கு வந்து வயிறு ரொம்பணும் நான் டயட்டுன்னு சொன்னதுமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது ஏன்னா மற்ற டயட்டிலலாம் ரெண்டு ரொட்டி சாப்பிட சொல்லுவாங்க வேக வச்ச காயை சாப்பிட சொல்லுவாங்க ஓட்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க அதில் எந்த மசாலாவும் போடக்கூடாது சொல்லுவாங்க ஆனால் இதில் அப்படி கிடையவே கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மசாலாவும் யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச ஃபார்மில் நம்ம சாப்பிட்லாம் வயிறு ரொம்ப ரொம்ப சாப்பிட்லாம் ஸோ இது பட்னியாக இருக்கிறதுக்கான விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த விஷயம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து தண்ணி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ரெண்டு லிட்டராவது நீங்கள் தண்ணி குடித்தே ஆங்கினவங்க வேறு வழி கிடையாது இது எல்லா டயட்லையும் சொல்லுவாங்க ஏன்னா தண்ணி வந்து நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மையாக நீக்கிடும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு தி பெஸ்ட்டு வந்து தண்ணி தான் தண்ணி நம்ம எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிங்க ஆனால் மினிமம் ரெண்டு லிட்டராவது நீங்கள் குடிக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்குன்னு நீங்கள் ஒரு பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களாக இருந்தாலும் நீங்கள் அங்கே ஒரு அங்கே உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு வாட் ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் போல் நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் டைம் கிடைக்கும் போது ஸிப் பண்ணி சிப் பண்ணி குடிச்சாலே ரெண்டு லிட்டருன்றது நீங்கள் சாதாரணமாக குடிச்சிடலாங்க எப்பவுமே லஞ்சுக்கு மேலே வந்து நமக்கு பயங்கரமாக பசி எடுக்கும் நான் சொல்கிறது ஒரு அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி போல் ஈவினிங்கில் நான் சொல்கிறேங்க நமக்கு பயங்கரமாக பசி எடுக்கும் அந்த டைம்ல தான் நமக்கு சீட்டிங் பண்ண சொல்லி நம்ம மனசு தூண்டும் நம்மளை என்னடா டயட்டு இப்படிலாம் இருக்கணுமா சீட்டிங் பண்ணு ரைஸ் சாப்பிடு இல்லைன்னா வந்து பேக்கரி ஐட்டம் சாப்பிடு இல்லைன்னா ஸ்வீட்ஸ் சாப்பிடு சொல்லி நம்ம மனசு நம்மளை வந்து தூண்டும் அந்த டைமில் நான் சொன்ன மாதிரி வெல்ரிக்காய் இல்லை கொய்யாக்கா இல்லை ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு இப்படி ஏதாவது ஒரு பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது கூடவே நல்ல வெது வெதுப்பான அதாவது உங்களுக்கு சூடு பொறுக்கிற அளவுக்கான தண்ணியில லெமனையோ இந்துப்போ புழிஞ்சு நீங்கள் குடிங்க உங்களோட க்ரேவிங்ஸ் வந்து அப்படியே அடங்கி போயிடும் இதுக்கு வந்து ஏன்னா இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக சொல்ல ஏன்னா நம்ம எப்பவுமே சீட்டிங் பண்ணுற டைம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாலரை மணிலருந்து ஆறரை மணிக்குள்ளே தான் நமக்கு அந்த சீட்டிங் பண்ணுறதுக்கான நேரம் வரும் ஏன்னா மார்னிங் சாப்பிட்ருப்போம் லஞ்சு சாப்பிட்ருப்போம் அதை விட்டு நேராக டின்னர் தானே அப்போ அப்போ வந்து அந்த அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் தான் நமக்கு பெருசாக ஒரு பெரிய மீல் மாதிரி இருக்குது அதெல்லாம் ஸ்நாக் மாதிரி தானே இருக்கும் அந்த டைமில் தான் நமக்கு சீட் பண்ண சொல்லிக்க ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் ரெடியாக எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளரிக்காய் ஈவினிங்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை ஆரஞ்சை உரிச்சு வச்சுக்கோங்க இல்லைனா பாதாம் நல்லா வந்து நெய்யில் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா அரைமுடி தேங்காவை நல்லா உடச்சி பத்த போட்டு வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த பசி வரும்போது உடனே எடுத்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த டைமில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு பெரிய டம்ளரில் வெது வெது தண்ணியில் இந்து உப்பையும் லெமன் ஜூஸையும் கலந்து குடிங்க உங்களுக்கு சீட்டிங்கன்ற வயிறு அப்படி திம்முன்னு ஆகிடும் அது ஒரு வேளை சாப்பிட்ட மாதிரி ஆகிடவங்க அதுக்காக தான் சொல்கிறேன் நாலாவது அது வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க இந்த டைட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே தினமும் எப்படி நான்வெஜ்ஜை சாப்பிட முடியும் தினமும் நாலு முட்டை எப்படி சாப்பிடும் முட்டை விற்கிற விலைக்கு எப்படி நாலு மூட்டையெல்லாம் சாப்பிட முடியும் யோசிப்பீங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நம்ம டயட்லேயே இல்லாமல் இருந்தோம்னா வகை வகையாக சாதம் சாப்பிட்ருப்போம் பிரியாணி சாப்பிட்ருப்போம் ஹோட்டல் போய் சாப்பிட்ருப்போம் பேக்கரியில் போய்ட்டு நிறைய சிறுத்தீரி சாப்பிட்ருப்போம் அதே போல் ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்ருப்போம் சாக்லேட் வாங்கி நிறைய சாப்பிட்ருப்போம் வீட்லேயே நிறைய பலகாரங்கள் பண்ணி சாப்பிட்ருப்போம் நீங்கள் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்களேன் இது பெரிய எக்ஸ்பென்சிவாகவே இருக்காது ஒரு முட்டை அஞ்சு ரூபா ஐம்பது காசுனால் நம்ம ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு முட்டை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா அது எவ்வளோ இடப்போது பாருங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் பதினஞ்சு ரூபா காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லையா இல்லை பாதாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கா முட்டையை போங்க முட்டை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கா பால் நம்ம டெய்லி நம்ம வந்து காஃபி குடிக்க மாட்டோமா காலையில் சாய்ந்தரம் குடிப்போம்ல அந்த ரெண்டு பாலுக்கானதை நீங்கள் ஒரு வேளை உணவாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதை எப்படி செய்யணும்னு சொல்லி அவ்வளோதான் பெரிய எக்ஸ்பென்சிவ் கிடையாது அதே போல் நம்ம நார்மலாக டயட்டே இல்லாத போது எல்லார் வீட்லையுமே மதியான காய் சமைப்பாங்க எந்த ஒரு குழம்பு பண்ணாலும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்ம சா நாம் சாப்பிட்ற காயோட இன்னும் கொஞ்சம் ஒரு நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் நம்ம எக்ஸ்ட்ரா காய் போட்டு சாப்பிட போகிறோம் அதில் என்ன பெருசாக செலவாக போகுது சொல்லுங்கள் டின்னருக்கு வந்து வெறும் கால் கிலோ மட்டும்தான் நம்ம சாப்பிட போகிறோம் கால் கிலோ எவ்வளோங்க இருக்கும் ஒரு ஐம்பது ரூபா இருக்குமா அவ்வளோதான் இருக்க போகுது டின்னருக்கு ஜஸ்ட் ஒரு ஐம்பது ரூபா நீங்கள் சிக்கன் வாங்கலாம் இல்லையா நீங்கள் அரை கிலோ மீனை வாங்கிட்டு அதை ரெண்டு நாளைக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா நாலு பீஸை ஒரு நாளைக்கு நாலு பீஸை வந்து இன்னொரு நாளைக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது வந்து நமக்கு பெரிய இதுவாக நமக்கு தெரியும் ரொம்ப விலையே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது இந்த டைட்டுன்னு ஆனால் உண்மையில் அப்படி இல்லைங்க ஆனால் அந்த டைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே கிடையாது பிகாஸ் வந்து நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி உணவே மருந்து அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக தான் நம்ம உணவு மூலியமாகவே நம்ம நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சுகராக இருக்கட்டும் தைராய்டாக இருக்கட்டும் இரெகுலர் பீரியடாக இருக்கட்டும் பிசிஓடியாக இருக்கட்டும் இல்லைனா குழந்தை இன்மையாக இருக்கட்டும் குறைவாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம சாப்பிட்ற அந்த உணவால் மட்டுமே நம்மளால் சரி பண்ண முடியணும் அதுக்காக கொஞ்சமாக செலவு பண்ணுறதுல என்னங்க பெருசாக இருக்க போகுது ஒன்றுமே கிடையாது அதனால் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு யோசிக்காதீங்க அடுத்து வந்து மோட்டிவேஷன் என்னென்னா நாம் இந்த டயட்டு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ந நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம ஹஸ்பண்டுக்கோ இல்லை நம்ம மாமியார் மாமனாருக்கோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்ம பக்கத்து விட்டாளுக்கு தெரிஞ்சதுன்னா எப்போவுமே நம்மளை வந்து டீமோட்டிவேட் பண்ணுவாங்க இப்படிலாம் சாப்பிட்டு வாழணுமா இப்படிலாம் டயட் இருக்கணுமா இந்த மாதிரிலாம் ஐயோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க ரைஸ் எப்படிங்க சாப்பிடாம இருக்கீங்க என்னங்க ஒரு லட்டு சாப்பிட மாட்டிங்களா இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க ப்ளீஸ் அது எல்லாமே காது கொடுத்து கேட்காதுங்க எயிட்டு குறையிறத பார்த்து நீங்க அழகா ஆகிறதையும் நீங்க ஹெல்த்தியாக ஆகிறதையும் உங்க உடம்பு ஒல்லியா ஆகிறதையும் பார்த்துட்டு எதுக்கு இவங்க எப்படி எப்படி இவங்க உடம்பு குறைச்சாங்க இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு சப்பியா ஆயிட்டீங்க உள்ளே கண்ணு கண்ணமெல்லாம் ஒட்டி போச்சு உங்களுக்கு அப்படின்னு உங்களை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க அது எதுவுமே நீங்கள் நினச்சிக்காதீங்க நீங்கள் அழகாக ஆகுறிங்க நீங்கள் ஆரோக்கியமாக ஆகுறிங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறது ஏன்னா நானும் முதம்பொத இந்த வெயிட்டை ஃபாலோ பண்ணும்போது என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன கண்ணை மெல்லாம் இப்படி ஒட்டி போச்சு என்ன இது தோளில் எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு எனக்கும் சொல்லியிருந்திருக்காங்க ஆனால் அது எதையுமே நான் காதில் வாங்கலை நான் தினம் தினம் மோட்டிவேஷன் பற்றின விஷயங்களை படித்து பெயிலியர் குரூப்பில் எவ்வளோ பேர் வந்து உடம்பை குறைச்சிருக்காங்க அவங்க லைஃப்பில் எவ்வளோ பேர் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க அவங்களோட சுகர்லாம் குறைஞ்சிருக்கு தைராய்டு குறைஞ்சிருக்கு பிசிஓடி இருக்குள்ள பீரியட் சரியாக இருக்கிறதுல நான் பார்த்து பார்த்து எனக்குள்ளே நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேங்க ஏன்னா ஏன்னா எனக்கும் இரகுலர் பீரியட் இருந்தது ஆனால் எனக்கு தைராய்டு கிடையாது சுகர் கிடையாது ஆனால் இரகுலர் பீரியட் பல வருஷங்களாக எனக்கு இருந்தது ஆனால் இந்த பேலியோவில் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் டேட் தேர்ட்டீத்னா தேர்ட்டித் டுவெண்ட்டி செவன்த்துனா டுவெண்ட்டி செவன்த் ஆன் டைம் ஆன் டேட் எனக்கு பீரியட் ஆகுது இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேங்க அதுக்கு நான் சாட்சி அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்றைக்கி எல்லா விதமான உணவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சமைச்ச மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு கிடையாது நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு டிப்ஸாக தான் இப்படி இப்படி சமைக்கலான்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி இன்னோவேஷனாக சமைக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சமைச்சு பார்த்துக்கோங்க தடா என்னுடைய டே டூக்கான டின்னர் பெப்பர் சிக்கன் என்னடா இந்த ரெசிபி இவங்க சமைச்சு போடவே இல்லையே வீடியோவில் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ நான் சிரிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டே ஒனில் போய் பாருங்கள் இந்த பெப்பர் சிக்கனை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி குயிக்காக ஈஸியாக சட்டு புட்டுன்னு பண்ணிடலாங்க அதனால்தான் இதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ நான் போடலைங்க ஸோ என்னோட டே டூக்கான ஃபுல் மீலோ நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி மதியானம் நான் சாப்பிட்லங்க அதுக்காக தான் அந்த அந்த வீடியோ நான் போடலை ஏன்னா இன்றைக்கி மார்னிங்கே நான் வந்துட்டு அந்த மஷ்ரூம் எக்கு போட்டு குழி பணியாரம் பண்ணலை ரொம்பவே ஹெவியாக இருந்தது தான் இன்னைக்கு மதியானம் லஞ்சுக்கு நான் எதுவும் சாப்பிடலை தான் லன்ச்சுக்கான வீடியோவும் நான் உங்களுக்கு போடலை எப்படி பண்ணுறதுன்னு நீங்களே லஞ்சுக்கு நான் சொன்ன மாதிரி காயை வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொரியலாக நீங்கள் பண்ணி நீங்கள் சாப்பிட்ருங்க கூடவே வந்து தயிரும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயிரை கூட நீங்கள் அது கூட வச்சு சாப்பிட்லாம் அதாவது லன்ச் கூட நீங்கள் ஒரு கப் தயிர் ஓகேங்களா நல்லா ஃபுல் ஃபேட்டாக இருக்கிற ஒரு கப்பு தயிரை கூட நீங்கள் லன்ச் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் அதால் நான் இன்றைக்கி மத்தியானம் எதுவுமே நான் போடலை ஓகே திரும்ப நான் உங்களை டே த்ரீயில் மீட் பண்ணுறேன் என்னோட டின்னரும் முடிச்சுட்டேன் இப்போ நான் தூங்க போகிறேன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மேஜிக் ஃபேட் லாஸ் ட்ரிங்க்குங்க பெல்லி ஃபேட்டுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இது ஏன்னா பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரிங்கை நான் குடிச்சிட்டு நான் பாட்டு கப் நான் போய் படுத்துருவேங்க இந்த ட்ரிங்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் போடலை ஏன்னா ஆல்ரெடி என்னோட சேனலில் இந்த மேஜிக் வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி என்னோடய வீடியோல இருக்குங்க அதோடய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறேன் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும் நீங்கள் தூங்க போகும்போது டெஃபினட்டாக இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிட்டு படுங்க அடுத்த நாள் கல்ல நீங்கள் வெயிட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ரிசல்ட் இருக்கவங்க நான் சாப்பிட்றேன்னு ஒழிய நைட் இந்த ட்ரிங்கை மட்டும் நான் குடிக்காமல் நான் தூங்கவே மாட்டேன் அதுக்காக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் எஸ்பெஷலி நமக்கு லேடிஸ்க்கு நமக்கு வந்து அந்த பில்லி ஃபேட் இருக்கும் அது எல்லாமே இது சூப்பராக இது வந்து குறைக்குங்க அது இன்னொரு விஷயம் இந்த ட்ரிங்கை நீங்கள் பண்ண போகிறதுக்கு ஆலோவேரா ஜூஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க है நான் வந்து விஜே அப்படிங்கிற பிராண்டோடது தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நிறைய ஆலோவேரா ஜூஸ் நமக்கு கிடைக்கும் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் ஆனால் இந்த ஆலோவேரா ஜூஸுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா இது அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இதில் வந்து கசப்பு தன்மையை எடுத்துடுறாங்க இதில் சுத்தமாக கசப்பு தன்மையே கிடையாது ஏன்னா மற்ற அலோவேரா ஜூஸை காட்டிலும் இந்த ஜூஸ் உண்மையாகவே சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட முக்கியமாக நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து இந்த அப்போலோ ஃபார்மசி அப்புறம் வந்து மெட் எல்லாம் எனக்கு க கிடைக்கலைங்க அந்த மாதிரி பெரிய பெரிய மெடிக்கல் ஷாப்லலாம் நமக்கு வந்து கிடைக்காது லோக்கல்லான மெடிக்கல் ஷாப் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரியான மெடிக்கல் ஷாப்பில் தான் உங்களுக்கு இது கிடைக்குங்க முடிஞ்ச அளவுக்கு விஜே பிராண்டோட அலோவேரா ஜூஸை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது கிடையவே கிடையாது இது நான் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணது அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே டின்னரை முடிக்க பாருங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு மேலெலாம் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்காதுங்க ஏன்னா நான் வந்து யூஸ்வலாக ஏழுலேருந்து ஏழரை நான் வந்து டின்னரை முடிச்சிடுவேன் ஏன் நான் சொல்கிறேன்னா ஈவினிங்க்கு அப்புறம் தான் நமக்கு பயங்கரமாக பசி எடுக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு டின்னருக்கான ஃபுட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க ஏன்னா நமக்கு அதிகமாக பசி தூண்டும் போது அந்த நான்வெஜ்ஜை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இல்லைனா நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா பயங்கரமாக பசி எடுக்கும் அநியாயத்துக்கு நமக்கு எதையாவது சாப்பிடணும்னு தோணும் அப்போ என்ன பண்ணணும் ஐயோ இனிமேல் சமைச்சு இதுக்கப்புறம் எப்படிடா நம்ம சாப்பிட்றது அப்படின்னு நம்ம மைண்டை யோசிக்கும் போது நமக்கு வீட்டில் நம்ம வீட்டு மற்ற ஆளுங்களுக்காக அதுக்காக நம்ம சமைச்சி எடுத்து எடுத்து வச்சுருப்போம் பார்த்திங்களா சாப்பாடு தோசை இட்லி அது பக்கம் தான் நம்ம கண்ணு போகும் நம்ம மைண்டு நம்ம மூளை என்ன சொன்னால் அதை சாப்பிடு இப்போ பசிக்கு ஃபஸ்ட்டு நீ அதில் கையவே அப்படின்னு சொல்லி நம்ம சீட்டிங் பண்ண வைக்கோங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு ரெண்டு டிப் கொடுக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ரெண்டு பெரிய கிளாஸ் அளவுக்கு ஒரு ஒரு மிதமான ஹாட் வாட்டரில் லெமன் ஜூஸோ இந்து உப்பு கலந்து குடிங்க ஈவினிங் ஸ்நாக்ஸோடு சேர்த்து குடிங்க ஸோ உங்களுக்கு வந்து பசி எடுக்காது அதுக்கப்புறம் வந்து டின்னர் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சிருங்க ஏழைல இருந்து எட்டு மணிக்கெல்லாம் டின்னர்லாம் எல்லாம் மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும் நீங்கள் சீட்டிங் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தடுக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன்